ஐபிசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றமொரு உண்மையின் அலசில நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இன்றைய தினம் இந்த உண்மையின் அலசில நிகழ்ச்சியில் தமிழ் தாயகத்திற்கான காணி ஆவணங்கள் வந்து அனுராதபுரம் செயலகத்திற்கு மாற்றப்பட்டமைக்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாகத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இந்த இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணையை ஈழத்தமிழ் அமைப்புகளால் கோரப்பட்டு வருகின்ற நிலையில் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் இந்திய நாடுகள் வந்து அதனை பொருட்படுத்தாமல் இருதரப்புக்குமான போர்க்குற்ற பொறுப்பு மாத்திரமே வலியுறுத்தி வருகின்றன இதனால் இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் எவ்வித பயமும் இன்றி மெனத்துணிவோடு தமிழ தாயகத்தின் காணி ஆவணங்களை அதிகாரப்பூர்வமாக சிங்கள பிரதேசங்களில் உள்ள மாவட்ட செயலகங்களுக்கு மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்தில் இது முதலில் ஒரு நிலையில் தற்போது வடக்கு மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு கூறல் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் கிழக்கிலிருந்து ஈழத்தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டமை மற்றும் செயற்கையான சிங்கள குடியேற்றங்களினால் கிழக்கில் விகிதாசாரம் குறைக்கப்பட்டமை போன்ற விடயங்களும் உள்ளடங்க வேண்டும் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில்

அனைத்தும் அள்ளிச் செல்லப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின்படி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு காணி அதிகாரம் வழங்கப்பட்டது ஆனால் இன்று வரை அது நடைமுறைக்கு வரவில்லை இந்த நிலையில் ஏற்கனவே வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் காணி அபகரிக்கப்பட்டு சிங்கள பிரதேசத்தைச் சேர்ந்த தனியாருக்கு விற்கப்பட்டு வந்தன சில தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டு வந்தன அதேவேளை பௌத்த விகாரிகளுக்கும் புத்தர் சிலை வைப்பதற்கும் இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தினால் அனுமதியும் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் வடக்கு மாகாணத்துக்குரிய அனைத்து காணி ஆவணங்களும் அன்றாது எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இந்த நிலையிலேயே வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச காணிகளும் பொது காணிகளும் மையப்படுத்திய இலங்கை ஒற்றியாட்சி அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் பகிரங்கமாக செயற்படும் ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது அனுராதபுரம் பிரதான மின்மாற்றியில் கடந்த திங்கக்கிழமை இரவு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இதனால் வடக்கு மாகாணத்துக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே செயலகத்திலிருந்து காணி ஆவணங்கள் அனுராதபுரத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் மக்கள் வந்து சந்தேகித்திருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்துக்குரிய காணி ஆவணங்கள் அனைத்தும் திருகோணமலை செயலகத்தில் இருந்தாலும் அங்கு சிங்கள அதிகாரிகள் பணியாற்றுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஈழத்தமிழ் அரசியல் போராட்டம் எழுபது ஆண்டுகளில் கடந்துவிட்ட நிலையில் இன்றும் இந்த காணி அபகரிப்பு தொடர்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கு மாகாணம் திருகோணமலையில் ஆரம்பிக்கப்பட்ட சிங்கள குடியேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயுத போராட்டம் ஆரம்பித்ததால் தமிழின போராளிகளின் அச்சத்தின் காரணமாக தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தது இன அளிப்பு என்பது வெறுமனே திட்டமிடப்பட்ட படுகொலைகள் மாத்திரமல்ல பாரம்பரிய காணிகளை அபகரிப்பது இன அடையாளங்களை ஒழிப்பது சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தர்களை இல்லாத தமிழர்களின் பிரதேசங்களில் விகாரிகளை கட்டுவது புத்தர் சிலை வைப்பது தமிழர் மரபுரிமைகளை மாற்றி அமைப்பது பாடநூல்களில் ஈழத்தமிழர் வரலாற்றை தெரிவுபடுத்திய பௌத்த வரலாற்றை திணிப்பது போன்றவையும் இன அணிப்பு தான் ஆனாலும் தமிழ் பேசும் மக்களின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள குடியேற்றம் இலங்கை ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் நடைபெற்றது சிங்கள குடியேற்றங்களை செய்வதற்காக திருகோணமலை மக்கள் அச்சுறுத்தப்பட்டிருந்தார்கள் இதனால் பலர் பாரம்பரிய பிரதேசங்களிலிருந்து வெளியேறினார்கள் அம்பாறை மாவட்டத்திலிருந்தும் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் குடும்பங்கள் தங்களிடையே நில புலன்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் மேலும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இராணுவத்தினரின் தாக்குதல் அச்சத்தினால் தாங்களாகவே வெளியறிவிட்டனர் முஸ்லிம்களின் காணிகளும் இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ளன முஸ்லிம்களின் காணிகளில் புத்தர் சிலைகள் பௌத்த விகாரிகள் கட்டப்பட்டுள்ளன அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் செயற்கையாகவே தயாரிக்கப்பட்டிருக்கின்றன அம்பாறை மாவட்டம் உள்ளிட்ட தேர்தல் தொகுதி திகாமடுள்ள என சிங்கள பெயரால் அழைக்கப்படுகின்றது திருகோணமலை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சில்வா எனப்படும் சிங்கள அரசாங்க அதிபர் முதல் முதலாக நியமிக்கப்பட்டிருந்தார் அன்றிலிருந்தே தமிழ் பேசும் மக்களின் தாயகமான கிழக்கு மாகாணத்தின் காணி ஆவணங்கள் திருகோணமலை சிங்கள அரசாங்க அதிபரின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருகோணமலை செயலகத்தில் காணி பதிவாளராக பணியாற்றிய முரளிதரன் என்பவர் திருகோணமலையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை பாதுகாக்க முற்பட்ட வேலை அவர் திடீரென காரணம் எதுகுமின்றி கொழும்புக்கு இடமாற்றப்பட்டிருந்தார் இன்று திருகோணமலையில் தமிழர்களின் விகிதாசாரம் குறைவடைந்து விட்டது சேரநூறு என்ற புதிய சிங்கள பிரதேச செயலகமும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் சில சிங்கள பிரதேசங்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் அங்கு உள்ளன ஏனெனில் உள்ளூராட்சி சபைகளினால் குடியேற்றப்பட்ட சிங்களவர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு திருகோணமலை துறைமுகத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கமும் திருகோணமலையில் உள்ள எண்ணெய் குதங்களும் இந்தியாவுக்கா சீனாவுக்கா என்ற போட்டிகள் திட்டமிடப்பட்டு தூண்டிவிடப்பட்டுள்ளன இதே நிலைமையை கிழக்கு மாகாணத்தின் தமிழ் மக்கள் பெரும்பாலும் வாழும் மட்ட கிளப்பிலும் தற்போது காணப்படுகின்றன மட்டக்களப்பின் பல விவசாய கிராமங்களும் சிங்களவர்களுக்கு வழங்கப்படுகின்றன மட்டக்களப்பின் பல விவசாய கிராமங்களும் சிங்களவர்களுக்கு வழங்கப்படுகின்றன மட்டக்களப்பில் மயிலத்த மடு மற்றும் மாதாவனை ஆகிய மேய்ச்சல் தரை நிலங்கள் சிங்களவர்களுக்கு வழங்கப்படுகின்றன மட்டக்களப்பின் இயற்கை பிரதேசமான பாசிக்குடா சிங்களவர்கள் மயமாகி வருகின்றது தனியாருக்கு காணிகள் விற்கப்பட்டு கொழும்பை மையமாக கொண்ட சுற்றுலா விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு மேலும் பல சுற்றுலா விடுதிகள் அமைக்கப்பட உள்ளன போர் நடைபெற்ற காலங்களிலேயே கிழக்கு மாகாணம் சிங்களமயப்படுத்தப்பட்டு செயற்கையான முறையில் தமிழர்களின் விகிதாசாரம் குறைக்கப்பட்டது ஆனால் வடக்கு மாகாணத்தில் போர் நடைபெற்ற காலங்களில் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் அரசாங்கத்தினால் செய்ய முடியவில்லை இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தின் பின்னரான சூழலில் மிக இலகுவான காணி அபகரிப்புகள் நடைபெறுகின்றன முன்னர் ராணுவமே காணிகளை அபகரித்தது தற்போது கொழும்பை மையமாக கொண்டு இலங்கை ஒற்றையாட்சி அரசின் திணைக்களங்கள் மூலமாக காணி அபகரிப்புகள் இடம்பெற்று வருகின்றன அதற்கு இராணுவமும் காவல்துறையினரும் பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள் இதன் ஒரு வடிவமே ஜான் செயலகத்தில் உள்ள வடக்கு மாகாணத்தின் காணி ஆவணங்கள் அனுராதபுரத்துக்கு மாற்றப்பட்டவையாகும் மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் காணி ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக உள்ளக தகவல்கள் கூறுகின்றன ஆகவே அதிகார பங்கீடுகள் அற்றதொரு நிலையில் இன நல்லிணக்கம் ஜாருக்கு தேவைப்படுகின்றது சிங்கள ஆட்சியாளர்கள் கூறுகின்ற நல்லிணக்கத்தின் உண்மை பொருள் என்ன என்பதும் இங்கொரு கேள்வி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் பொது தேர்தல் முடிவுகள் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் பெரும்பான்மை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவான பதினோரு பேரில் தமிழர் ஆறு பேரும் முஸ்லிம்கள் நான்கு பேரும் சிங்களவர் ஒருவரும் தெரிவாகி இருக்கின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் தமிழர்கள் ஏழு பேரும் முஸ்லிம்கள் ஆறு பேரும் சிங்களவர் மூன்று பேருமாக பதினைந்து பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆகவே செயற்கையான அத்துமீறிய குடியிருப்புகளுக்கு மத்தியிலும் தமிழர்களே கிழக்கு மாகாணத்தில் தனிப்பெரும்பான்மை என்பது தெரிகின்றது கிழக்கில் மூன்று மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே தமிழ் பேசும் மக்களே அறுதி பெரும்பான்மையானவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னரான சூழலில் மட்டக்கிழப்பில் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டதோடு சிங்கள விவசாயிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் சொந்தமான மேஜல் துறை நிலங்களும் பங்கிடப்படுகின்றன இதுவரை திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து பகுதி பகுதியாக சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அங்கு எந்த சமூகமும் பெரும்பான்மை என கூற முடியாது ஆனாலும் தமிழர்களின் இடப்பெயர்வும் அதன் பின்னரான குடியேற்றங்களும் உரிய முறையில் இடம்பெற்றிருந்தால் இந்த இரு மாவட்டங்களிலும் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக இருந்திருப்பார் போர்க்காலங்களில் தமிழர்களுக்கு இடம்பெயர்ந்த மக்களின் அநேகமானவர்கள் திருகோணமலை அம்பாறை மாவட்ட மக்களே இது பற்றிய சரியான மதிப்பீடுகள் கூட அரச அதிகாரிகளினாலோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களினாலோ இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எந்த ஒரு நிலையிலும் இன நல்லிணக்கம் ஜாருக்கு அவசியமானது என்ற கேள்வி எழுவது இயற்கையானது ஜெனிவா மனித உரிமை சபையில் கூட கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சனைகள் அதாவது காணி அபகரிப்புகள் தனித்துவமாக பேசப்படவில்லை இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு கூறல் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் கிழக்கில் இருந்து ஈழத்தமிழர் மக்கள் வெளியேற்றப்பட்டமை மற்றும் செகிற்கு ஆன சிங்கள குடியேற்றங்களின் நாள் விகிதாசாரம் குறைக்கப்பட்டமை போன்ற விடயங்களும் உள்ளடங்க வேண்டும் வடக்கு மாகாண காணி ஆவணங்கள் அன்றாடபுற சேலத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட விவகாரத்தோடு கிழக்கில் ஈழத் தமிழர்களின் காணிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அபகரிக்கப்பட்டன என்பது குறித்து கொழும்பில் தயாரிக்கப்பட்ட போலியான காணி உறுதிப்பத்திரங்களுடன் பௌத்த பிக்குமார் கிழக்கில் காணிகளை அபகரித்தமை பற்றியும் ஜெனிவாவில் எடுத்து கூற வேண்டும் பொறுப்பு கூறல் என்பது தனித்தனியே போர்க்குற்றமும் மனித உரிமை மீறல்களும் ஆனது அல்ல ஆகவே வடக்கு மாகாண காணி ஆவணங்கள் அன்ராதபுர செயலகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட விவகாரத்தோடு கிழக்கில் எவ்வாறு ஈழத்தமிழர்களின் காணிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அபகரிக்கப்பட்டன என்பது குறித்து கொழும்பில் தயாரிக்கப்பட்ட போலியான காணி உறுதிப்பத்திரங்களுடன் பௌத்த பிக்குமார் கிழக்கில் காணி அபகரித்தமை பற்றியும் ஜெனீவாவில் எடுத்து கூற வேண்டும் இன அழிப்பு என்பது தனியே இராணுவத்தினால் பொதுமக்கள் கொல்லப்பட்ட விவகாரம் மாத்திரமல்ல மரபு ரீதியான கலாசாரங்கள் அளிக்கப்படுவது பண்பாடுகள் சிதைக்கப்படுவது காணிகள் அபகரிக்கப்படுவது மற்றும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாகவும் பாரம்பரியமாகவும் வாழும் பிரதேசங்களில் செயற்கையான முறையில் மற்றுமொரு இனத்தை திட்டமிட்டு குடியேற்றிவிட்டு பின்னர் அந்த இனத்தை பெரும்பான்மையாக காண்பிப்பது உள்ளிட்ட பல விடயங்களும் இன அழிப்பு என்பதற்குள் அடங்கும் ஆகவே இதன் அடிப்படையிலேயே இன அழிவிப்புக்கான சர்வதேச விசாரணை கோரப்பட வேண்டும் அதற்கு வடக்கு மாகாண காணி அதிகாரங்கள் அள்ளிச் செல்லப்பட்டமை சட்டரீதியான ரீதியான ஆதாரங்களாகும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜெனிவா மனித உரிமை சபையில் கிழக்கு மாகாண பிரச்சினைகளை சர்வதேச வல்லாதிக்க சக்திகளும் இலங்கை ஒற்றையாட்சி அரசுடன் இணைந்து தவிர்த்தே வந்தன இன அழிப்பு என்பது வெறுமனே திட்டமிடப்பட்ட படுகொலைகள் மாத்திரமல்ல பாரம்பரிய காணிகளை அபகரிப்பது இன அடையாளங்களை ஒழிப்பது சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தர்களே இல்லாத தமிழர்களின் பிரதேசங்களில் விகாரிகள் கட்டுவது புத்தர் சிலை வைப்பது தமிழர் மரபுகளை மாற்றி அமைப்பது பாடநூல்களில் ஈழ தமிழர் வரலாறுகளை திரிவுபடுத்திய வரலாறுகளை திணிப்பது போன்றவையும் இன அழிப்பு தான் குறிப்பாக தந்தை செல்வா நவரத்தினம் போன்ற தலைமைகளில் செயற்பட்ட தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் திருகோணமலை தீர்மானத்தில் இலங்கை அரசு ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது என்ற கருத்தை முன்வைத்திருந்தது பின்னர் தந்தை செல்வாவின் தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் போது பண்பாட்டு இன அழிப்பு நடைபெறுகின்றது என்பதை வலியுறுத்தி இதற்கிடையில் நடைபெற்ற பல பேச்சுவார்த்தைகளில் காணி விவகாரம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது ஆனால் அனைத்து உடன்பாடுகளையும் இலங்கை அரசு புறக்கணித்தே செயற்பட்டு வந்திருந்தது என்பது வரலாறு போர்க்காலங்களின் போது மனித படுகொலைகள் இனப்படுகொலையாக மாறிவிட்டிருந்த பொழுதும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தமிழர்களின் காணிகளையும் பண்பாடுகளையும் மரபு உரிமைகளையும் குறிவைக்க முடியாத சூழ்நிலை நிலவியது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மனித படுகொலைகள் இல்லாது போயினும் இன அழிப்பின் ஏனிய வடிவங்கள் மிகவும் வேகமாக தலைதூக்கியுள்ளன குறிப்பாக தமிழ் தாயகத்தின் காணிகள் குறிவைக்கப்பட்டுள்ளன பெருமளவில் மனிதர்கள் படுகொலை செய்யப்படுவதை இனப்படுகொலை என்கின்றோம் ஆனால் இது இன அழிப்பின் வரைவிலக்கணத்தின்படி ஒரு அங்கம் மட்டுமே ஓர் இனக்குழுமத்தின் இருப்பு வேறு வடிவங்களாய் திட்டமிடப்பட்டு ஒரு நோக்கோடு அழிக்கப்பட்டு வருவதுமே இன அழிப்பு. மனிதர்கள் கொல்லப்படுவது பாரதூரமான குற்றம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை மனித கொலைகள் நடைபெற்ற போர்க்காலத்தில்தான் ஒரு தேசமாக தன்மை கட்டமைத்து

இன்று ரீதியான பெரும் பொருளாதார பலமாக நின்றார்கள் ஆனால் தேசத்தின் இழந்து விட்டால் ஈழத்தமிழர்கள் இப்பூமி பந்தத்தில் தனித்துவமாக அடையாளப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிரந்தரமாக ஏற்பட்டுவிடும் மனிதர்களை இழந்தாலும் தேசத்தை மீள உருவாக்கலாம் மண்ணை இழந்தால் தேசத்தை மீள கட்டமைப்பு செய்வது மிகவும் கடினமாகிவிடும் இவ்வாறு இந்த காணி அபகரிப்பு தமிழர் தாயகத்துக்கான காணி ஆவணங்களை வந்து அனுராதபுரத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டமைக்கான பின்புலம் என்ன எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் இந்த உண்மையின் அலசலன நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் மற்றும் உண்மையின் அலசலன நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதயரா சமந்திரா வணக்க நேர்களை